ஹாய், வெல்கம் டு எம்எல்எஸ்எஸ் சேனல். இன்னைக்கு நம்ம சேமியா கேசரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இன்னைக்கு சேமியா கேசரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. ஒரு வடைச்சிட்டில் நான் நெய் ஊற்றிக்கலாம், முந்திரி பருப்புகளை வறுத்து எடுத்துக்கலாம். நெய் சூடாகவும் முந்திரி பருப்பு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நெய் காஞ்சிடுச்சு வரணும், நம்ம முந்திரி பருப்புகள் போட்டுக்கலாம். முந்திரி பருப்பு பிசு பிசு எடுத்துக்கேன். லைட்டை செவ கூட்டு எடுத்து வச்சுக்கலாம். லைட்டாக அதாகட்டும். முந்திரி பழம்லாம் புசு புசுன்னு வந்துடுச்சு, ரொம்ப கருகி விட்டுறாமல் போகும். எடுத்துக்கலாம், நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதுலேயே நம்ம சேமியா போட்டுக்கலாங்க. ஒரு கப் சேமியா வந்து ஒரு கப்னு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க, கருகி விட்டுறாங்க. சிம்மில் வச்சு நல்லா வேணிக்கலாம். நம்ம இப்போ சிம்லையே வச்சு இது வறுத்துட்டு கொட்டுங்க. நம்ம ஒரு கிண்ணத்தில் வந்து தண்ணி ஊற்றி சூடு வேணிக்கலாம், கொதிக்க வச்சுக்கலாம். சிம்மில் வேகட்டுங்க. அப்புறம் பாத்திரத்தில் வந்து வருங்க சேமியா. ஒரு சிம்மில் வச்சு நம்ம அதை வறுத்துட்டுருக்கலாம். அதுக்குள்ளே நம்ம பக்கத்தில் பக்கத்து ஸ்டவ் இருந்தால் ஒரு கப் நம்ம சேமியா எடுத்துருக்கோம். நான் 1.5 கப் தண்ணி அதில் விடுறேன், அதே அளவில் 1.5 கப்பு. நல்லா அதை கொதிக்கட்டுங்க. கொதிக்கிட்டும் நம்ம அதை சேமியாலேயே உபயோகம் லேசாக வறுபடவும் ஊற்றி நம்ம கிண்டிக்கலாம். இப்போ நல்லா பாருங்கள், சேமியா வறுத்துருச்சு. இதில் நம்ம 1.5 கப்பு நல்லா கொதிக்க வச்சு தண்ணியை ஊற்றிக்கலாம். ஒன்றரை கப் ஊற்றியாச்சுங்க. இப்போ நம்ம அதை மீடியம் ஸ்டவ் வந்து மீடியமாக வச்சு நம்ம அதை வேக விட்டுக்கலாம். லைட்டாக வெந்துக்கட்டும். நம்ம இப்போ சேமியா தண்ணி ஊற்றி வந்துடுச்சு பாருங்கள், லைட்டாக வந்துடுச்சு. இந்த பக்கத்தில் நம்ம கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். கொஞ்சம் ஃபுட் கலரு லைட்டாக போட்டுக்கலாம். நம்ம ஜீனி வந்து நான் 1/2 கப் எடுத்து வச்சுக்கிங்க. ஒரு கப் சேமியாவுக்கு 1/2 கப் எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப இனிப்பு போட மாட்டேன், ரொம்ப இனிப்பு வந்தால் திகட்டும் சாப்பிட்றதுக்கு. நம்ம அதை நல்லா, நான் வந்து ஃபுட் கலர் லைட்டாக தாங்க போட்டிருக்கேன், அப்புறந்தே கலராக தெரியுது. லைட்டை போட்டு இங்கே பாருங்கள், கிண்டு கிண்டு கலராக தெரியுது. இதை லைட்டாக இது பண்ணிக்கலாம். கொஞ்சம் அந்த கொஞ்சம் தண்ணியாக தண்ணிமாக இருக்கல, கொஞ்சம் வத்தட்டும். வத்தவும் நம்ம முந்திரி பருப்பு நெய்யெல்லாம் கொஞ்சம் லேசாக போட்டு கிண்டிக்கலாம். ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம வறுத்து வச்சுக்க முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். நம்ம ஜீனி போட்டோன்னே கொஞ்சம் இலக்கம் குடிச்சு பாருங்கள். இப்போ அது லைட்டாக நல்லா இதாகிடுச்சு. முத்தேவனா கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். சும்மா கொஞ்சமாக வச்சுக்கலாம் நெய் டேஸ்ட்டுக்கு. அவங்கதாங்க நமக்கு சேமியா கேசரி ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த பதத்தில் கரெக்டாக ஆஃப் பண்ணால் சரியாக இருக்குங்க, கெட்டியாயிரும். நமக்கு சேமியா கேசரி இப்போ ரெடி. நீங்களும் இதேமாதிரி செஞ்சு பார்த்து உங்கள் கமெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியப்படுத்துங்க.